சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் உழைக்க வேண்டும். சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இந்தியாவில் எந்த ஆட்சியும் செய்யாத மகத்தான சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்வதாக பெருமிதம். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற நடைபெறும் போராட்டத்தில் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 3.5 மாதத்தில் இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேர்வாணையம். குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கை 9491 அதிகரிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு தொடங்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் விவகாரத்தில் தொடர்ந்து ஒன்றிய அரசு மௌனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 35 கோடியில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க டெண்டர். முதல்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கம். காணொலி வாயிலாக அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் 279 பேருக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்க நிதி ஒதுக்கீடு. 372 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வக்ஃபு வாரிய மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. பாஜகவைச் சேர்ந்த குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்பதில்லை என்று குற்றச்சாட்டு. தீப ஒளி திருநாளுக்காக சென்னையிலிருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், புறநகர் பேருந்து நிலையங்களுக்கு கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல்.